வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையலில் இன்றைக்கி நம்ம பொரிச்ச குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துருவோம். ஒரு துண்டு தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, நாலு சின்ன வெங்காயம், மூணு கருகப்பிலை வச்சுருக்கேன். இதை அரைச்சி பால் எடுத்து நம்ம குழம்புல லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், கருகப்பில்லை, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஜீரகம், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை ஊற வச்சுருக்கேன். மூணு கத்திரிக்காயை எடுத்து நீல வாக்கில் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோலை சிவிட்டு துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு முருங்கை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வாணலி வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சோடனே கடுகு, ஜீரகம், வெந்தயம் மூணையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சோடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருகப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயில் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நறுக்கி வச்சுருந்த காய் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன காய் இருக்கோ அதை போட்டு வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயிலே காயெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. சாம்பார் பவுடர் ரெண்டு ஸ்பூனு, மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். சாம்பார் பவுடர் போட்டு வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் வதக்கியாச்சு. காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மசாலாலாம் போட்டு வச்சுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும். நம்ம எடுத்து வச்சு இந்த தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பாலை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். பால் மட்டும் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த பாலை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தேங்காய் பால் ஊற்றிட்டு புளி ஊற்றாமல் வச்சாவும் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் புளி ஊற்றி வச்சாலும் நல்லாயிருக்கும். புளி வேணான்னா தேங்காய் பால் ஊற்றுனதோட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் புளி ஊற்றி தான் வைப்பேன். அதனால் இப்போ கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறேன். லாஸ்ட்டில் தான் புளி ஊற்றணும். புளி ஊற்றி ஒரு கொதி கொதிச்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த பொரிச்ச குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். இதே போல் நீங்களும் பொரிச்ச குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.